இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. விசாகப்பட்டினத்தில் திறக்கப்பட்ட மறுநாளே கடலில் அமைக்கப்பட்ட மிதக்கும் பாலம் உடைந்தது. விசாகப்பட்டினம் ஆர்கே கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கரையிலிருந்து கடலுக்குள்ளே 100 மீட்டர் தொலைவுக்கு மிதவை பாலம் அமைக்கப்பட்டது. இந்த பாலத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பி சுப்பாரெட்டி திறந்து வைத்தார். இந்நிலையில் நேற்று அந்த பாலம் திடீரென உடைந்தது. சம்பவத்தின் போது சுற்றுலா பயணிகள் யாரும் பாலத்தில் இல்லாததால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படவில்லை. மக்களின் உயிருடன் அரசு விளையாடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.